நவம்பர் 11, 2001 யுஎஸ்ஏ அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் நுழைஞ்சாங்க. தன்னுடைய படையை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய கூட்டாளிகள் தன்னுடைய படைகளை கொண்டு வந்து ஆப்கானிஸ்தான் நுழைஞ்சாங்க. நுழைஞ்ச உடனே ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்திருந்த தாலிபான் தடம் தெரியாமல் எங்கே இருந்தாங்க ஏது இருந்தாலும் தெரியல, அவங்கவுங்க பேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. சத்தம் இல்லாமல் ஆப்கானிஸ்தான்லேருந்து தாலிபான் வெளியேறிட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அமெரிக்காவும் அதனுடைய கூட்டாளிகளும் ரொம்ப ஈஸியாக அந்த ஆப்கானிஸ்தானை கையில் கைவசப்படுத்தினாங்க. ஆனால் 20 வருஷம் கழித்து இன்றைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைய நிலைமை தாலிபான் உள்ளே வந்தாங்க, தாலிபான் மறுபடியும் மறைஞ்சிருந்த தாலிபான் உள்ளே வந்து ஆட்சியை ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. இருந்த போதிலும் 300,000 மிலிட்ரி ஆப்கானிஸ்தான் மிலிட்ரி 300,000 நபர்கள் கொண்ட ஆப்கானிஸ்தான் மிலிட்ரி எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை, எந்த விதமான போராட்டமும் இல்லை. ரொம்ப ஈஸியாக தாலிபான் கையில் ஆப்கானிஸ்தான் ஆட்சியை கொடுத்துட்டு அவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. அஷ்ரப் கானியும் நாடு விட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து ஓமனுக்கு போனதாகவும் ஓமன்லேருந்து அவர் யூஎஸ்ஏ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு யூகத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்ன உறுதிப்படுத்த தகவல் கிடையாது. இது என்னுடைய விஷயம் என்ன பண்ண சொன்னால், என்னுடைய கருத்து என்ன பண்ண சொன்னால், இது ஒட்டு மொத்தமாக யூஎஸ்ஏ அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். எப்படி அமெரிக்கா அங்கே படையில் இருக்குது, அங்கே இருக்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய ஃபோர்ஸை தாலிபான் வந்து கேதர் பண்ணி என்மாஸாக கேதர் பண்ணி ஒரு ஆட்சியை கைப்பற்ற ஒரு மிலிட்ரி, ஒரு ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் மிலிட்ரியை வந்து ஒரு அடித்து துரத்துகிற அளவுக்கு இந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு எப்படி வந்து, அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் இல்லாமல், அமெரிக்காவுக்கு இன்டெலிஜென்ஸ் அதாவது வந்து இல்லை, இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாத எப்படி அவங்க வந்திருக்கலாம் அப்படின்றது எனக்கு ஒரு இது விஷயம். இது ஒட்டு மொத்தமாக அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அமெரிக்காவோட மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் முற்றிலுமாக ஃபெயிலியர். சரி, இதனால் இந்தியாவுக்கு என்ன மாதிரி பாதிப்புலாம் இருக்கும்? ஒட்டு மொத்தமாக தாலிபான் ஆட்சி கையில் வந்த பிறகு இது உலகத்துக்கே பாதிப்புங்க, உலகத்துக்கே அச்சுறுத்தல், குறிப்பாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஸோ இந்தியாவுக்கு என்ன மாதிரி அச்சுறுத்தல்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, 1988 யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லப்படுற சோவியத் ரஷ்யா ஆப்கானிஸ்தானை கைவசப்படுத்தியிருந்தது. அந்த 1988 ஆப்கானிஸ்தான் வந்து அந்த தாலிபான் வீரர்கள் மற்ற இவங்க எல்லாமே வந்து அந்த மற்ற வீரர்கள்லாம் அடித்து சோவியத்தை வெளியே துரத்தும்போது நிறைய ஆயுதங்கள் இவங்க கையில் இருந்து, இந்த ஆப்கானிஸ்தான் கையில் நிறைய ஆயுதங்கள் இருந்து, அந்த ஆயுதங்கள் எல்லாமே சோவியத் வெளியே போன பிறகு அந்த ஆயுதங்கள் எல்லாமே எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், காஷ்மீரில் 1990களில் காஷ்மீரில் இந்த மாதிரி ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது ஆப்கானிஸ்தானில் இருந்து மீந்து போன ஆயுதங்களை காஷ்மீரில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த லஷ்கர் துய்பா, ஹுஜி, HUM இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே, இந்த லஷ்கர் துய்பா தீவிரவாத அமைப்பு, இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த சோவியத்தை, அதாவது யூஎஸ்எஸ்ஆர், இந்த சோவியத் ரஷ்யாவை அடித்து விரட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. கடைசியில் இந்த லஷ்கர் துய்பா இந்தியாவுக்கு எதிர்ப்பாக போர் தொடுத்தான், இந்தியா மேலே போர் தொடுத்தான், இந்தியாவுக்கு எதிர்ப்பாக தன்னுடைய சதி வேலைகளை செய்ய ஆரம்பித்தான், நாச வேலைகளை செய்ய ஆரம்பித்தான் லஷ்கர் துய்பா. குறிப்பாக இந்த ஆப்கானிஸ்தான் நிறைய ஜிஹாதிஸ்ட்டுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருங்க, சரணாலயமாக அமைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா, செச்சனிய தீவிரவாதிகள் முதற்கொண்டு அல்கைதா, ஏன் நம்ம சொல்ல போனால் அல்கைதா வந்து ஆக்சுவலாக சூடனில், சூடானில் இருந்தவங்க தான், 1996 வரைக்கும் சூடானில் இருந்தவங்க தான். அந்த சூடான் வந்து 1996 திரும்பி வந்தப்போ எங்கே போகிறதுக்கு புகலிடம் தேடுறப்போ தான் தாலிபான் வந்து, எங்கள் இடத்துக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ரொம்ப அமைதியான ஒரு புகலிடம் தரோம் அப்படின்னு சொல்லி இந்த அல்கைதா வந்து வளர்த்து விட்டவே இந்த தாலிபான் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு தீவிரவாதிகளுக்கு தீவிரவாத செயல் செய்கிறவங்களுக்கு ஒரு அடைக்கலமாக இந்த ஆப்கானிஸ்தான் பிற்காலத்தில் விளங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லும் போனோம்னா, ஐஎஸ்ஐஎஸை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் இந்த ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்ற அமைப்பு, இவங்க இன்றைக்கி ஈராக்லேயும் சிரியாவிலையும் யுனைடெட் கிங்டம் அளவுக்கு வந்து நாடுகளை அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க, ஈராக்லையும் சிரியாவும் பிடிச்சி வச்சுருக்காங்க. இதுக்காக போராடுறதுக்காக கிட்டத்தட்ட உலகம் நாடுகள்லேருந்து 10,000 வீரர்கள் வந்ததாக சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ள 10,000 வீரர்கள் இந்த ஐஎஸ்ஐஎஸ்க்காக போராடுறதுக்காக, ஐஎஸ்ஐஎஸ் சார்பாக போராடுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெரர் பேஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் உருவாக்குற வாய்ப்புகள் உண்டு. உருவாச்சு ஐஎஸ்ஐஎஸ் மூலம் ஆப்கானிஸ்தானில் உருவாச்சு அப்படின்னு சொன்னால், உலக நாடுகளில் இருக்கிற வீரர்கள் எல்லாமே கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ டெரர் பேஸாக வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து தெரியப்படுது. முக்கியமாக நம்ம 1998 நடந்த சம்பவத்தை கண்டிப்பாக நினைவு கூர்ந்தாகணும். இந்த 1998 இந்தியன் ஏர்லைன் ஒரு விமானம் என்ன பண்ணுது, இந்தியன் ஏர்லைன் விமானம், அந்த பேர் வந்து IC-814. இது காத்மண்டு, நேபாள் தலைநகர் காத்மண்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த காத்மண்டுக்கு போகிற பிளெயினை டைவர்ட் பண்ணி கந்தகார், அதாவது வந்து
ஆப்கானிஸ்தான் நகரத்து கொண்டு வரானுங்க, கந்தகாரை கொண்டு வரானுங்க. கொண்டும் போய் பிணைக்கைதிகளை எல்லாம் உள்ள இருக்கிற 150 பேசஞ்சரை பிணைக்கைதிகளை ஆக்கி அவனுக்கு சொன்ன கோரிக்கை என்ன சார், ரேன்சம். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, சில தீவிரவாத லீடர்களை வெளியிடு, இந்தியன் ஜெயிலில் இருக்கிற சில தீவிரவாத லீடர்களை வெளியிடு அப்படின்னு சொல்றாங்க. அதில் முக்கியமான ஆள் வந்து மௌலானா மசூத் அசார் அப்படின்ற ஒரு ஆள். அவங்களை அந்த தீவிரவாத அமைப்பு லீடர்களை வெளியிவிட்டால் தான் இந்த பிளேன் நாங்கள் வெளியிடுவோம்னு சொன்னாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் இந்திய அரசு இந்த லீடரெல்லாம் வெளியிவிட்டாங்க. மௌலானா மசூத் அசார் போன்ற லீடர்களை வெளியிவிட்டு அந்த பிளேனை மீட்டு வந்தாங்க. ஸோ 150 பேசஞ்சர் கொண்ட பிளேனை திரும்பி வந்துச்சு. இப்போ குறிப்பிட்ட விஷயம் அப்படின்னு சொன்னால், இதில் ரிலீஸ் ஆனது மௌலானா மசூதா சார், இந்த லீடர் தான் வருங்காலத்தில் ஜெய்ஷி முகமது அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பை ஆரம்பித்தான். ஜெய்ஷி முகமது அப்படின்ற அந்த மௌலானா மசூதா சார் அப்படின்றவர் தான் இந்த ஜெய்ஷி முகமது அப்படின்ற தீவிரவாத அமைப்பை ஆரம்பித்தான். அவன் தீவிரவாத அமைப்பை எதுக்காக ஆரம்பித்தான்னா, இந்தியாவை தாக்குதல் பண்ணுறதுக்காக மட்டுமே, இந்தியாவில் நாச வேலை செய்வதற்காக மட்டுமே இந்த தீவிரவாத அமைப்பு ஜெய்ஷி முகமது அப்படின்ற ஒரு அமைப்பு ஆரம்பித்தான். குறிப்பாக பிப்ரவரி 14, 2019 புல்வாமா டிஸ்ட்ரிக்டில், புல்வாமா இடத்துல ஒரு சூசைட் பாம்பிங் நடந்து இதில் நிறைய பேர் கொண்டாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஜெய்ஷி முகமதோட வேலை தான். இதில் ஒரு வேலை ஒரு சம்பவம் தான் சொல்கிறேன், புல்வாமா அட்டாக்கு. இதை தாண்டி அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், இப்போது நாம் அதுக்கு வந்து ரிட்டாலியேஷன் கொடுக்கறதுக்காக, அதுக்கு வந்து எதிரடி தாக்குதல் கொடுக்கறதுக்காக நம்ம பிப்ரவரி 26, 2019 நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து உள்ளே போய் ஜெய்ஷி முகமதோட ட்ரைனிங் கேம்ப், அந்த பாலாகோட்டில் இருக்கிற ட்ரைனிங் கேம்பை போய் தரமட்டமாக ஆகினாங்க, அழிச்சாங்க, எல்லாத்தையும் அழிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு நல்ல டெரர் பேஸ் உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஜெய்ஷி முகமது போன்ற லஷ்கர் தயபா, ஜெய்ஷி முகமது போன்ற தீவிரவாத முகாம்கள் எல்லாமே ஆப்கானிஸ்தானில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடரும். இப்போ இந்தியா பார்டரை நீங்கள் வச்சிங்கன்னா, இந்தியா வந்து இதுமாதிரி பாம்பு போட்டு அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக எந்த பாதுகாப்பாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக ஆப்கானிஸ்தானில் இந்த தீவிரவாத அமைப்புகள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து கணிக்கப்படுது. அட் சேம் டைம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது தாலிபான் வந்து இந்த ஆப்கானிஸ்தான் வீரர்கள்லேருந்து நிறைய ஆயுதங்களை கைப்பற்றிருக்காங்க. தாலிபான் வீரர்கள் வந்து ஆப்கானிஸ்தான் ராணுவ வீரர்கள் இருந்தாலுமே, அந்த ராணுவ வீரர்கள் கையிலேருந்து நிறைய ஆயுதங்களை கைப்பற்றிருக்காங்க. துப்பாக்கி, சொஃபஸ்டிகேட்டட் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாத்தையுமே கைப்பற்றிருக்காங்க. இந்த ஆயுதங்கள் முன்னாடி போல் இப்போவும் இந்தியாவுக்கு எதிர்ப்பாக பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, இந்தியாவுக்கு எதிர்ப்பாக செயல்படுற தீவிரவாதிகள் கையில் கொடுக்கலாம், இல்லை பாகிஸ்தான் அந்த மாதிரி நாடுகள்கிட்ட இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், யூஎஸ்ஏ வந்து இந்த பாகிஸ்தான், இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் நிறைய கிடச்சிருந்துச்சு. என்ன பண்ணுறானுங்க பாகிஸ்தான், என்ன பண்ணுறாங்க ஆப்கானிஸ்தான், என்ன நடக்குது, தாலிபான் என்ன யோசிக்கிறான், லஷ்கர் தொய்பா என்ன யோசிக்கிறான், இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு இந்தியாவுக்கு நிறைய கிடச்சிருந்துச்சு. இப்போ அமெரிக்கா முற்றிலும் ஆப்கானிஸ்தான் வெளியே போனதால் இந்த இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு. தீவிரவாத செயல்கள் வந்து மேலே மென்மேலும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் எந்த நாடுகள் பெரிய பாதிப்பு அடைதோ இல்லையோ, இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளமுருகன். நன்றி, வணக்கம்.